நேர்களுக்கு வணக்கம். இது தாயகம் செய்திகள். தற்போது கிடைக்கப்பெற்ற செய்தி ஒன்று, இலங்கையில் மீண்டும் ஊரடங்கு உத்தரவு. தினசரி இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை தனிமைப்படுத்தல் ஊரடங்கை அமுல்படுத்த அரசு தீர்மானித்துள்ளது. ஊரடங்கு உத்தரவு அமுலாகும் தினத்தை அரசாங்கம் விரைவில் அறிவிக்க உள்ளது. எவ்வாறாயினும் அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுவோருக்கு ஊரடங்கு உத்தரவு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படும் காலப்பகுதியில் பொருட்கள் கொள்வனவுக்காக வீடுகளிலிருந்து ஒருவர் மாத்திரமே வெளியில் சென்று வர அனுமதி வழங்குவதும், அடையாள அட்டையின் இறுதி இலக்கத்தின் அடிப்படையில் நாட்களை ஒதுக்கி கொடுப்பது தொடர்பிலும் அரசாங்கம் அவதானம் செலுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஊரடங்கு உத்தரவு நாளை முதல் அமுலாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறான செய்தி ஒன்று தற்போது வெளிவந்திருக்கின்றது. தற்போது பார்த்தீர்கள் சொன்னால் இவ்வாறு வெளிவந்த செய்திகள் அதிகமாக பரவி கொண்டு வருகின்றது. அந்த செய்தி எந்த விதத்திலும் உண்மை இல்லை என இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கின்றார். அந்த செய்தியை பார்ப்போம். ஊரடங்கு தொடர்பில் பரவும் தகவல் பொய்யானது, இராணுவ தளபதி உறுதிப்படுத்தினார். இரவு வேளையில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிப்பது தொடர்பில் அரசாங்கம் இதுவரையில் தீர்மானிக்கவில்லை என இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். சமூக வலைத்தளங்களில் இன்று இரவு 11 மணி முதல் நாளை அதிகாலை 4 மணி வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக செய்திகள் பரவி வருகின்றது. அந்த தகவல் உண்மைக்கு புறம்பானது என இராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தி வந்து ஊரடங்கு உத்தரவு என்ற செய்தி வந்து அதாவது பொய்யான செய்தி என இராணுவ தளபதி உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. இன்று நள்ளிரவு 11 மணி முதல் நாளை அதிகாலை 4 மணி வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக செய்திகள் வெளிவந்தது. ஆகவே இந்த செய்திகள் எந்த விதத்துக்கு உண்மை என தெரியவில்லை. அதாவது ஊரடங்கு உத்தரவு இல்லை என உறுதிப்படுத்தி இருக்கிறார் இராணுவ தளபதி. தற்போது நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்ற நிலையில் இவ்வாறான செய்திகள் வந்து மக்களிடையே பெரும் பாதிப்பையும் பயத்தையும் ஏற்படுத்துகின்றதான செய்திகளாக காணப்படுகின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் பொறுத்திருந்து மக்களாகிய நாங்கள் கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாப்பை ஏற்படுத்தி விலகி, அதாவது ஒருவரை ஒருவர் விலகி இருந்து எங்களுடைய பாதுகாப்பை நாங்களே பாதுகாத்து கொள்வதன் மூலம் கொரோனா தொற்றிலிருந்து தொற்றிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து முனைந்திருங்கள் தாயகம் தொலைக்காட்சியோடு.